ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரவீன்ஸ் கிச்சன். இந்த வீடியோவில் ஷீர் குர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஒரு முஸ்லீம் ஸ்டைல் ஸ்வீட்டு தாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சமாக சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியா ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம், ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணாலும் பண்ணலாம், பட் ரோஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவரும் நல்லா வரும், அந்த கலர் நல்லா கிடைக்கும். அந்த ஷீர் குர்மா யூஸ்வலாகவே ஷீர் குர்மான்றது ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். நார்மல் நம்ம பாயசம் பண்ணும்போது ஒயிட்டாக இருக்கும், இது வந்து கொஞ்சமாக ஒரு ப்ரௌனிஷ் அந்த ஷேடு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம கீழ ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த ஃப்ளேவர் இன்னும் நல்லாவே தூக்கி கொடுக்கும். சேமியா போட்டு நல்லா ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணிடாதீங்க, ஹை ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாதீங்க, மீடியமான ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக எல்லாமே ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆகி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. ரெடி ஆயிடுச்சு பாருங்கள், அந்த கலர் அங்கங்கே மாறியிருக்கு. இது நீங்கள் வந்து பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் கிடைக்கும் உங்களுக்கு ஃபைனல் ஸ்டேஜில். இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் ஃபுல் ஃபேட் மில்க் தான் எடுத்திருக்கேன், ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து நார்மல் ஃபேட் மில்க் இல்லாமல் நார்மல் மில்க் ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் 1/2 லிட்டர் மில்க் ஆட் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு பேக்கெட் நான் வந்து ஒரு சின்ன 15 ருபீஸ் பேக்கெட் வாங்கியிருக்கேன், அந்த பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். இந்த மில்க் நல்லா ஒரு பாயிலிங் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. அந்த சைடு ஆடெல்லாம் எடுத்து விட்ருங்க. அதுக்கப்புறம் பாயில் ஆனதுக்கப்புறமா நான் அந்த சேமியாவை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் சேமியாவை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா சேமியா வந்து நல்லா அதில் பாயில் ஆனதுக்கப்புறமா தான் சக்கரை ஆட் பண்ணுவோம். நீங்கள் சக்கரை முன்னாடி ஆட் பண்ணிட்டீங்கன்னா சேமியா பாயில் ஆகாது. ஸோ அந்த சேமியாவில் நல்லா சாஃப்டானதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் அந்த சேமியா குக் ஆகுது. சேமியாவில் நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க அந்த ஒரு கப் ஒரு 50 கிராம்ஸ் அளவுக்கு ஒரு சுகர் எடுத்துருக்கேன் நான். நீங்கள் ஒரு 1/2 லிட்டர் செய்கிறீங்கல்ல மில்க்கு, அதுக்காக 150 கிராம்ஸ் இல்லை 200 கிராம்ஸ் அது உங்களோட தேவைக்கு பொறுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. அது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அது மேலே ஆட் பண்ணுறதுக்கான முந்திரி, திராட்சை, ஏலக்காய், உங்களுக்கு என்ன நட்ஸ் தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக அதுக்கு டெம்பரிங் கொடுக்கறதுக்காக கீ கொஞ்சமாக ஹீட் பண்ணி அதில் எடுத்து வச்சுருக்கேன் நட்ஸை சேர்த்துருக்கேன். நீங்கள் பிஸ்தா ஷூ அது மாதிரி எதாவது எந்த ஒரு நட்ஸ் உங்களுக்கு எந்த எது பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு டிஷ்ஷுக்கு வந்து நீங்கள் நட்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நெய்யில் வறுக்கும்போது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்காதீங்க, கருகிடும். மீடியமான ஃப்ளேமில் ஸ்லோவாக ஹீட் ஆகிட்டு அப்புறமா வறுத்து அதை அப்படியே கொட்டிடுங்க. நிறைய பேர் இதை ஃபஸ்ட்டே பண்ணுவாங்க. நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபஸ்ட்டே பண்ணிங்கன்னா அந்த ரைசின்ஸ் அந்த திராட்சைலாம் வந்து கொஞ்சம் மாதிரி ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இப்போ கடைசியாக பண்ணி போட்டிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒருவேளை ரொம்ப திக்காகிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நல்லா ஹாட் மில்க்கு அப்படி இல்லைன்னா ஹாட் வாட்டர், ஒருவேளை நீங்கள் திக் மில்க் எடுத்துருந்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நீங்கள் நார்மல் மில்க் தான் எடுத்துருக்கீங்க அப்படின்னா பால் இருந்துச்சுன்னா நல்லா கொதிக்க வச்சு நல்லா சூடான மில்க் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லிக்விடி கன்சிஸ்டன்சி வரும். ஆனால் இந்த ஷீர் குர்மான்றது வந்து ரொம்ப லிக்விடியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு திக்காக தான் இருக்கும். நீங்கள் முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் போனீங்கன்னா அதுலேயே தெரியும் உங்களுக்கு இந்த ஒரு மாதிரி பக்ரீத் ரம்ஜான் டைம்லலாம் இதுதான் கொடுப்பாங்க. ரொம்பவே ஒரு சூப்பரான டிஷ்ஷுங்க. அது செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.